வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிளைண்ட் சொசைட்டி. என்னடா இன்றைக்கி சேனலோட இன்ட்ரோ வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சேனலில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இந்த சேனலை என்னால் கண்டினியூ பண்ண முடியாது. அதனால் பிளைண்ட் சொசைட்டி இதே நேமில் இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா சில தப்புகள் பண்ணியிருக்கனால, எக்ஸாம்பிள் ஒரு கார் ரேஸ்க்கு வந்து பிஎம்டபிள்யூவோட இமேஜ் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன், அது வந்து காப்பிரைட் கிளைம் ஆகிடுச்சு. அதனால் அதை என்னால் கண்டினியூ பண்ண முடியல. இந்த மாதிரி சில தப்புகள் பண்ணியிருக்கேன், அதனால் இந்த சேனலை என்னால் ரன் பண்ண முடியல. அது இல்லாமல் பெரிய தப்பு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சேனலோட லோகோவில் வாட்டர் மார்க் வந்திருக்கு. அது வந்து பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. சேனல் லோகோவை சேஞ்ச் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்பீங்க. ஒரு சேனலுக்கு 3 காப்பிரைட் கிளைம் மட்டும்தான் கொடுப்பாங்க. நம்ம சேனல் அதையும் தாண்டிடுச்சு. ஒரு 2-3 இமேஜ் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் காப்பிரைட் கிளைம் பண்ணிட்டாங்க. அதனால் சேனலை மறுபடியும் ரெக்கவர் பண்ண முடியாது. இது மானிட்டேஷன் போச்சு அப்படின்னாலும் எனேபிள் பண்ணிக்க மாட்டாங்க. நம்மளோட நோக்கம் மானிட்டேஷன் கிடையாது, ப்ராப்பரான ஒரு யூடியூப் சேனல். அது இல்லாமல் நிறையா கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வச்சு மட்டுமே என்னால் நிறையா விஷயங்களை சொல்லித்தர முடியல. அடிஷ்னலாக ஒரு ஃபோன், லேப் இதெல்லாம் வந்து தேவைப்படுது. அதுக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போனோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் சேனலை இன்னுமே ப்ராப்பராக ரன் பண்ண முடியும். அப்படிங்கிறனால இந்த சேனல் இப்படியே இருக்கும். நம்ம அடுத்த சேனலோட யூடியூப் அப்டேட் மட்டும்தான் அதில் கடைசி நியூஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னால் அதில் வீடியோஸ் போட முடியாது. அதுக்கப்புறம் நியூ சேனலில் வீடியோஸ் போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதை இதில் கொடுத்தீங்க அப்படின்னா, இனி வர சேனலில் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஏன்டா புது சேனல்லையே இந்த அப்டேட்டை வேலை வாய்ப்பு தகவலை கொண்டு வரலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் இமீடியட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறத நினச்சேன். அதனால தான் சரி இதுலேயே போட்டு விடுவோம் அப்படிங்கிறது தான். ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எம்ஏ ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அல்லது ஜியோகிரஃபி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஜியோகிரஃபி விஷுவல் இம்பேர்ட் எடுத்துக்க மாட்டாங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, ரயில்வேயில் சிபிஎஸ்இ ஸ்கூலில் டீச்சர் ஜாப் வந்து கான்ட்ராக்ட் பேஸில் கொடுக்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2ஆம் தேதி வாக்கிங் இன்டர்வியூ வந்து ஈரோட்டில் நடத்துகிறாங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் கீழே அப்டேட் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரியே பார்த்தீங்க அப்படின்னா 26,000. இதில் எந்த ஒரு இதுவுமே குறிப்பில்லை. அதாவது இந்த கம்யூனிட்டி தான் வரணும், இவங்க தான் வரணும் அப்படிங்கிறத குறிப்பில்லை. ஜென்ரலாக எல்லாத்துக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க. அதனால் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். விஷுவலி இம்பேக்ட் மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஈரோட்டில் நடக்கிற ஸ்டேட் இன்டர்வியூக்கு நீங்கள் அட்டன் பண்ணலாம். இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் வித் அட்டஸ்டேட்டோட உங்களோட ஜெராக்ஸ், பேங்க் டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூயண்ட்டாக நீங்கள் இங்கிலீஷில் லெசன் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் ஸ்கில்ஸ் இருக்கவங்க அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நோட்டிஃபிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, 10வது மாணவர்களுக்கு ஜூனியர் ரிசர்ச் அப்படிங்கிற கேட்டகரியில் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்காலர்ஷிப் தான். இது வர 30 வந்து முடியுது அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இதையும் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இதில் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளும் இது அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு எல்லா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் குழந்தைகளும் வந்து அப்ளை பண்ண வச்சு எழுத வைங்க. இதில் இங்கிலீஷில் தான் எல்லா எக்ஸாம்ஸுமே நடக்கும். பாஸ் பண்ணுறோமோ இல்லையோ குழந்தைங்கள இதை தயவு செஞ்சு அட்டன் பண்ண வைங்க. எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா 27 டிசம்பர் சொல்லியிருக்காங்க. ஸ்கூல்லேருந்தே இதை வந்துட்டு
எங்கே போய் எழுதணும் அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. அதாவது 30ஆம் தேதி அப்ளிகேஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்கூலில் 27ஆம் தேதி எங்கே எக்ஸாம் எழுதுறது அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம்னால் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் 10th படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா 11th 12th உங்களுக்கு வந்துட்டு 1350 ரூபா மாதம் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இந்த வருஷம் எக்ஸாம் கிளியர் பண்ணோடனே வந்துடும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு எல்லா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளும் இந்த எக்ஸாம் எழுதுங்க. இந்த எக்ஸாம்லாம் எனக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நானும் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருப்பேன். இந்த இதெல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, இது ஸ்டார்டிங்கிலேருந்தே இருக்கிறதா சொல்லிட்டுருக்காங்க. பட் வந்து அதை சரியாக எனக்கு தெரில. பட் வந்து இந்த வருஷம் நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். சைட்டட் பீப்புளும் எழுதுங்க, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் சைல்டாக இருந்தாலும் இந்த எக்ஸாமை தயவு செஞ்சு அட்டன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வர சேனலுக்கு தயவு செஞ்சு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.